தர்பார் பார்த்துருக்கீங்களா? நம்ம தர்பார் இல்லைங்க, தலைவரோட தர்பார். அதில் வில்லனோட அப்பன் அவன் பவர் அவன் அதிகாரத்தை யூஸ் பண்ணி தப்பு பண்ண அவன் பையனை தப்பிக்க வச்சு தாய்லாந்தில் கூட்டி போய் தங்க வச்சுருப்பான். நம்ம தலைவர் என்ன பண்ணுவார், அவங்க ரூட்லேயே போயிட்டு அதே பவர் அதே அதிகாரத்தை வச்சு அவனை திருப்பி கூட்டி வந்து அந்த செல்லில் வச்சு சதச்சு விட்ருவாப்புல. இப்போ ஐயா ஸ்டாலினோட ஸ்டைலை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது. இதுக்கு பேர் தான் அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறதுன்றது. இந்த நேரத்துக்கு எதையாச்சும் ஒரு பஞ்சை போட்டுன்னுமே, ஆ கண்ணில் திமுரு உன்னை ராடெடுக்க வந்தாரு தலைமை வேற ரகம் பார்த்து உசாரு. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். உங்கள் கடையை எங்கும் கொண்டு செல்லுங்கள். வந்தாச்சி ஒன் மேன் ஷாப். தொடர்புக்கு 8248505 0748 5. பெண்கள் விரும்பும் புதுமையான சமையலறை உபகரணங்கள் வாங்க ஸ்பிளண்டரா கிச்சன். தொடர்புக்கு 9445548484. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். டா குத்தடி கோபி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, பூ மலர்ந்து கட்டது, வாய் விரிந்து கட்டது. இப்போ ஆளுநர் போட்ட கையெழுத்து அதிமுகவை சுட்டது. அவர் என்னதாயா பண்ணுவார், எவ்வளவுதான் தாக்குவார், அடிமேல அடி வச்சா அம்மியும் நகரும்பாங்க. இப்போ குலவியும் கூடவே கத்திக்கிட்டே நகருது. குத்து வாங்கினது என்னமோ ஆளுநர் தான் வச்சுக்கோங்களேன், ஆனால் ஐயோ அம்மானு கத்துறது இப்போ அதிமுகலேருந்து வருது. பாவம். இப்போ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பாங்க, ஆனால் பாருங்க வல்லவனுக்கு பில்லும் ஆயுதம் ஆகிப்போச்சு. ஒரே கல்லில் தானே ரெண்டு மாங்கா, ஒரே பில்லில் ரெண்டு மாங்கா அடிச்சிருக்காரு நம்ம சிஎம். ஹானரபிள் கவர்னர் சொல்கிறோம் இல்லையா, அது அந்த கவர்னராக யார் வந்து உட்கார்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற ஹானர் கிடையாது, அந்த பதவிக்கு கொடுக்குற ஹானர் அதான் ஹானரபிள் கவர்னர். ஆனால் அந்த ஹானர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அதைத்தான் இப்போ அந்த கொஸ்டினை தூக்கி கொண்டு போய் வச்சாங்க இங்கே. அந்த ஹானரு இவருக்கு இருக்கா இல்லையா, அவருக்கு ஹானர் இருக்கா இல்லையான்றதெல்லாம் வேறு, அந்த பதவிக்குன்னு ஒரு ஹானர் இருக்குல்ல, அந்த ஹானரை பண்ணணும்ல, பண்ணலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கையை பிடிச்சி அப்படியே போடு கையெழுத்து போடுப்ப அப்படின்ற மாதிரி கையெழுத்தை போட்டு இப்போ வாங்கியிருக்கான். நீங்க கத்துற எங்களை காட்டி கொடுத்துருவோம் போலையே. ஏன் கத்துற, நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவோம் போல இருக்கு, மனுஷருக்கு கஷ்டத்தில் பாசாம இருக்கு. போட்டாவுலையே ஒரே கையெழுத்தில் போட்டு இப்போ தலையெழுத்தை மாற்றி விட்டாப்புல. இப்போ இன்னமும் சொல்ல போனால் ஆளுநர் அவர் வந்து தள்ளப்பட்டுள்ளார், கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார் அந்த கையெழுத்தை போடுறதுக்கு. அவர் கூட்டத்தோட கூட்டமாக இதையெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. அந்த சீன் அப்படி தான் விழுந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு போடுறதுன்னு முடிவாகி போச்சு, அப்புறம் இதை மட்டும் ஏன் மிச்சம் வச்சுருக்கி, இதையும் சேர்த்து போடுங்க, அந்த பத்தோடு போயிருக்கோம் உண்மை அதுதான் வச்சுக்கோங்களேன். அதை அவர் பேசாமல் அனுப்பிச்சிருந்தாப்புலாம் இவங்களும் அடுத்த வேலையை பார்த்துருப்பா, சரி ரைட் அவர் ஏதாவது செய்வார். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக திருப்பி அவருக்கு செஞ்சு விட்டாங்க போங்க. ஆனால் பாவம் செஞ்சு விட்டது வேணா அவரை, ஆனால் உட்காந்து அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துறது இவங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கார் ஆளுநர், அந்த ரெண்டு பேர் அது இவர் விஜயபாஸ்கரன் இருக்கார் இல்லையா, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அவரையும் அப்புறம் இவர் ரமணா பிவி ரமணா இந்த ரெண்டு பேரையும் இந்த குட்கா வழக்கு இருக்குல்ல அந்த வழக்கில் ஏற்கனவே அது வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும்னு சொன்ன வழக்கு. இவங்க யாரும் இங்கே ஆக்ஷன் எடுக்கலை, நாங்கள் விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க அந்த மினிஸ்ட்ரி கவுன்சிலில் போட்டு விசாரிக்கலாம்னு சொல்லி அவருக்கு அதுக்கு ஒப்புதல் அனுப்பிச்சு வச்சது. அவர் என்னென்னா ஒன்றும் இல்லை விசாரிக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சார், விசாரிக்கலாம்னு நாங்கள் சொல்லிட்டோம் சார்,
நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒர்க்கு ஆரம்பிச்சிருவாங்க சார் அப்படின்னு கேட்டு அமிச்சது. ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு, போன செப்டம்பரில் அமிச்சது, ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு. அது அப்படியே உட்கார்ந்துருக்கு, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. கேட்டதுக்கு அது ஆல்ரெடி சிபிஐ என்கொயரியில் இருக்குது, சட்டத்துக்கு உட்பட்டு விசாரணையெல்லாம் இருக்குது. அவங்க தான் வந்து கேட்குறாங்க, நீதிமன்றத்தில் போய் நாங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும், குட்கா வழக்கில் நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் செய்யணும், அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வச்சு நாங்கள் விசாரிக்கணும். செந்தில் பாலாஜிக்கு மட்டும் போடுறப்ப சிரிச்சுக்கிட்டே போட்டோம் இல்லையா, தப்பு இல்லை, போடுங்க, அது உங்களோட இஷ்டம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாளாக இதை ஏன் பெண்டிங்கில் வச்சுருந்தீங்க, அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ இத்தனை நாளாக நீங்கள் யாரை காப்பாற்றிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆளுநர் அதிமுகவோட ப்ராப்பர்ட்டியா, பாஜகவோட ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு வந்து யாரும் கேட்டுக்கூடாது இல்லையா? அதுக்காகவாது அதை பண்ணியிருக்கலாம் இல்லையா? இது மட்டும் இல்லாமல் கேசி வீரமணி இருக்கார்ல அவரோடது, அதுக்கப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணன், இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு ரெய்டு நடந்தது. நம்ம கூட கேள்வியெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்திருக்கு, என்னப்பா வெறும் ரைடை மட்டும்தான் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் எல்லோரும் பேசாமல் மெடிடேஷனுக்கு போயிட்டாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. அப்போ இனிமேல் அவ்வளோதானா இவங்க பேச்செல்லாம், இவ்வளவு தானா பேச்செல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வெயிட்டிங்கில் உட்காந்துருந்துருக்காங்க. எப்போ வெளியில் வரும் கையெழுத்தை போட்டு? அந்த கையெழுத்துக்காக பல தடவை இவர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அண்ணே அவர் இந்த இதில் சொன்னாப்லையே, மே மாதம் கூட கூப்பிட்டு சொன்ன அப்படி, ஐயா இவ்வளவு தூரம் இருக்குது, நாங்கள் எவ்வளவோ உங்கள்கிட்ட கேட்டு பார்த்துட்டோம், ஏன் காது ஏற்காத மாதிரி இப்படியே உட்காந்துருக்கிய, கொஞ்சம் நாளும் அதில் கையெழுத்தை போட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சு விடுங்க, உங்களை நாங்கள் என்ன பண்ண சொன்னோம், நாங்கள் போய் கண்டுபிடிக்கவா சொன்னோம், நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் கையெழுத்தை மட்டும் போட்டுங்கன்னு தானே சொன்னோம், அதையே பண்ண மாட்டேங்கிறீன்னா என்னங்க அர்த்தம்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட தடவை கேட்டிருக்காரு. ஆனால் எப்போ கேட்டாலும் பாயிண்ட் வரட்டும், இப்ப வந்து கேட்டாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செப்டம்பர் கொடுத்தாங்களா, அதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ தான் இந்த இதில் 13ஆம் தேதியே எப்போயோ வந்து ஏதோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுக்கு இவங்க 15ஆம் தேதியோ கொடுத்துருக்காங்களாம். இவங்க கேட்ட உடனே இங்கேருந்து வர்றதெல்லாம் உடனே வந்து லைட்னிங் ஃபாஸ்ட்டு வேறு லெவலு. ஆனால் அங்கேருந்து போகிறதெல்லாம் நத்த நகர்ந்து போகிற மாதிரியே இருக்குது. கடைசி வரையும் பார்த்தா என்னடா இவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியே இருந்திருக்கு. இப்பயுமே அந்த கோர்ட்டு ஒருவேளை, அதாவது ஆளுநரை எவ்வளவு தூரம், எதுக்கு அந்த ஹானரபுள்ன்ற பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த கோர்ட்டுக்கு போய் உச்சநீதிமன்றம் போய் அவங்க உங்களை வச்சு செஞ்சாதான் நீங்கள் நியாயமாக செய்ய வேண்டியதை செய்வீங்களா சார் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கு. அதாவது ஆளுநர் நியாயமாக எப்படி தெரியுமா கோர்ட்டுக்கு போகணும், என் கடமையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கதறி கோர்ட்டில் வந்து எனக்கு நியாயத்தை பண்ணி கொடுங்க, மக்களுக்காக நான் இதை செஞ்சே ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறா, இவங்க கதற வேண்டியதாக இருக்குது, ஆளுநர் அவர் கடமையை செய்ய மாட்டேங்கிறாரியா, கடமைக்குன்னு உட்காந்துருக்கா அப்படி எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்க கதற வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இப்போ உச்சநீதிமன்றம் வச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டினதுக்கப்புறம் கட்டு போட்டுக்கிட்டே கட்டில் கையெழுத்து போட்டிருக்காப்புல, நினச்சி பாருங்க. இதெல்லாம் தேவையா? அப்பயே தூக்கி கொண்டாந்து கொடுத்துருந்தாங்களா? அதாவது நான் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிட்டப்பா, இவங்க ப்ராப்பராக எதையும் சப்மிட் பண்ணலப்பா, சொல்லியிருக்கலாம்ல, செஞ்சு அப்படி சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு ஆளுநரை எப்படி ஆளாளுக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க தெரியுமா? இப்படி ஒரு நேர்மையான மனுஷனை போய் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டீங்களேப்பா. ஆனால் இப்போ எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, இவரை போய் நேர்மையான ஆள்னு எவனாவது தூக்கிட்டு வந்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்போம் அப்படித்தான் சொல்கிறாங்க. ஏன் அந்த கையெழுத்தை போடல? ஆனால் அதுக்காக வந்து அவர் எதையுமே கையெழுத்து போடாமல் இருந்தார் அப்படின்றதெல்லாம் தப்பு. இந்த கைதிகள் விடுதலை, இந்த ஆயுள் தண்டனை கைதிகள், அதில் கிட்டத்தட்ட ஒரு 570 பேர் எவ்வளவோ இருக்க இடத்துல 375 பேருக்கு வந்து விடுதலைக்கு அவர் வந்து ஓகேன்ட்டாராம். அது இல்லாமல் வந்து ஒரு 165 பேர்னு நினைக்கிறேன், முடியாது இவங்களை நாங்கள் வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பேரை எவ்வளவோ வந்து நிலுவையில் இன்னமும் இருக்குது அந்த ப்ராசஸிங்கில். அந்த கையெழுத்தெல்லாம் போட்டார், அதை பற்றியெல்லாம் எதுவும் இல்லை. உள்ளே இருக்கவங்கள வெளியில் தள்ளுறதுக்கு கையெழுத்து போடுற நீங்கள், வெளியில் இருக்கவங்கள உள்ளே தள்ளுறதுக்கு ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க? அதுவும் முக்கியமாக அவங்க
வரிசையாக வந்து இப்போ செந்தில் பாலாஜின்னு அது இதுன்னு ஏகப்பட்டது, அது உங்கள் கடமை, அதில் யாரும் குறுக்கெல்லாம் வரமாட்டாங்க, தாராளமாக நீங்கள் செய்ய. ஆனால் அதை மட்டும்தான் கடமைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கடுத்து வேறு கடமையே கிடையாது உங்களுக்கு. இவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன் பேசாமல் உங்கள் வீட்டில் கூட்டி கொண்டு வச்சுக்கோங்களேன், யார் வேணாம்னா அப்படின்னு கேட்பாயெல்லாம் மாட்டாயெல்லாம். உங்களை கையெழுத்து போகிறதுக்கு என்ன சார் பிரச்சனை? அதெல்லாம் ஆதாரத்தை கொண்டாந்து அள்ளி எல்லாமே திரட்டி வச்சுருக்காங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றுமே ஏதாவது கிடைக்காத ஆதாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட்டி போய் வச்சு அங்கே சாப்பாடை போட்டு அனுப்பிச்சி விட்றீங்க. இங்கே நல்லா கையில் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு சோத்து இலையே போட மாட்டேங்கிறீல்ல, அதுக்கெல்லாம் ஒன்றது அல்ல. அந்த கேள்விகள் இங்கே வருமா வராதா? இப்போ விஜயபாஸ்கர் அண்ணனுக்கும் இவர் ரமணா அண்ணனுக்கும் அவங்க அலாரத்தை அடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து டிக்கு டிக்குன்னு பக்கத்துலேயே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது இவருக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் இவருக்கும், நம்ம அண்ணன் கேசி வீரமணிக்கும். இவங்க ரெண்டு பேரோட கோப்புலையுமே சில டீட்டெயில்ஸ், அதே கேசி வீரமணி எம்ஆர் விஜயபாஸ்கர் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எங்களுக்கு வேணும். அதுவும் எப்போ? அதுவும் போன செப்டம்பரில் கொடுத்தது. அது எல்லாத்துக்குமே இப்போத்தான் வந்து பதில் எழுத தெரிஞ்சிருக்கு போல் எல்லாத்துக்கும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அப்ரூவல் தரோம். இல்லை இதுவே இப்போ இவ்வளோ தூரம் இருக்குன்னா இன்னும் கொடநாடு கேஸ் இருக்குது, நெடுஞ்சாலைத்துறை இருக்குது, வேலுமணி அண்ணன் அந்த கேஸ் வேறு இருக்குது. அடேங்கப்பா, இப்போ எல்லாத்துக்கும் மசோதாவை தூக்கி போட்டு அவங்க அனுப்பிச்சாங்க அப்படின்னா இனிமே என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரில. ஆனால் இத்தனை நாளில் ஐயா எடப்பாடியார் பக்கத்தில் இப்போ இவ்வளோ நாளாக கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லை, இனிமேல் எடப்பாடியாரை வந்து இந்த பிராணா கடிக்கிற மாதிரி கடிக்க போகிறாங்கல்லாம். உங்களை நம்பி தானே உட்காந்து ஈக்கதானே இல்லை, நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல இதெல்லாம் வேண்டாம் சரிபட்டு வராதுன்ட்டு. இருந்தாலும் நீங்கள் எங்கள் நான் பார்த்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எங்களை என்ன செய்ய நினைக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காலாம். இப்போ ஓகே, இதனால் வந்து உண்மையிலேயே எல்லோரும் ஆளுநருக்கு, இதனால தான் ஐயா ஸ்டாலின் அப்போயே சொல்லியிருக்கார், தயவு செய்து அவரை மாற்றாதீங்க, எங்களுக்கு அவர் அவசியம் வேணும், யார் யாருக்கிட்ட எந்தெந்த மாதிரி வந்து காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்றது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒன்றுமே இல்லாமல் நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சவன் சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா கடைசியில் இப்படித்தான் மாட்டிக்கிட்டு முழிக்கும். ஆனால் பரவாயில்ல, எனிகோ இது நாரதரின் கழகம் நன்மையில் முடியும்பாங்க இல்லை, அந்த மாதிரி ஆளுநர் அடம் பிடிக்கிறது அத்தனையும் சுபமாகத்தான் முடியும் அப்படின்னு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் தயவுசெய்து இனிமேல் ஆளுநர் யாரையும் வந்து ஆளுநரை யாரும் வந்து தப்பாக பேசாதீங்க, அவதூறாக பேசாதீங்க, அவர் செய்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான், சரியா? இதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த சிபிஐ விசாரணை வரும், அதுக்கப்புறம் கோர்ட்டில் விசாரணை நடக்கும், இவங்கெல்லாம் வந்து அந்த ஆதாரத்தை தட்டுவாங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே இந்த விஜயபாஸ்கர் அண்ணே, ரமணா அண்ணே, கேசி ரமணி அண்ணே, எம்ஆர் விஜய், இவங்களெல்லாம் நான் கொஞ்ச நாளாக சீன்லேயே பார்க்கல தெரியுமா? எது உண்மையில் அவங்க வந்து கிட்டத்தட்ட அரசியலை விட்டு விலகிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமெல்லாம் வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெளியில் தெரியாமலே வந்து வாழ்க்கையை எத்தனாலாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உங்கள் சண்டையில் தேவையில்லாமல் அவங்கள கொத்து விட்டீங்களா அப்படின்னு வந்து பாவம் அவரோட ஆதரவாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்களா? ஏன் அவங்க மேலே எல்லாம் கேஸ் போட மாட்டீங்களா? இந்த அவர்தான் அவ்வளோ பண்ணார், இவர்தான் இவ்வளோ பண்ணார் அப்படின்னு எல்லாருக்கும் இனிமேல் ஏதாச்சும் அவங்களுக்குள்ளே வந்து மாறி மாறி உண்மையை சொல்கிற தெய்வங்களாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐயா நான் வாங்கின காசெல்லாம் இவ்வளவு, ஆனால் எனக்கு வந்த காசு இவ்வளவு, அவங்க எடுத்த காசு இவ்வளவுன்னு சொல்லி கணக்கெல்லாம் வச்சுருக்காங்களாம், அது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு போக போக தான் தெரியும். பார்ப்போம், நன்றி.